and John Dennis Girls Higher Secondary School, Palliadi. Hi friends, ella nalla irukkeengla? Today we are going to study 9th standard maths real number system. Shall we start our lesson? Standard 9th maths real number system. Example 2.1. Find any two rational numbers between 1 by 2 and 2 by 3. அதாவது இரண்டு விகிதமுறை எண்களுக்கு இடையில 1 பை டூ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் 1 பை டூ மற்றும் 2 பை 3 இவற்றுக்கிடையே எவையேனும் இரு விகிதமுறை எண்களை காண். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நான்கு வகையில இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. சோ நம்ம இன்னைக்கு ரெண்டு மெத்தட் பார்ப்போம், நாளைக்கு ரெண்டு மெத்தட். எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்ப்போம். The rational number between A and B equal to 1 by 2 into A plus B. இது நம்ம ஏற்கனவே 8th ஸ்டாண்டர்ட்ல இந்த ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். ரெண்டு விகிதமுறை எண்கள் அதாவது டூ ரேஷனல் நம்பர்ஸ் பெட்வீன்ல ரெண்டு நம்பர்ஸ் நமக்கு இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்றது 1 by 2 into A plus B. ஏங்கிறது வேற யாரும் இல்ல, இந்த கொடுத்திருக்க கூடிய இந்த 1 by 2, பிங்கிறது 2 by 3. இந்த ப்ராப்ளத்துல இப்ப நம்ம எடுத்திருக்கிறோம் ஏ ஈக்குவல் டு 1 by 2 கொடுத்திருக்க, இதை எடுத்திருக்கோம் பி ஈக்குவல் டு 2 by 3. த ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1 by 2 அண்ட் 2 by 3. இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை கண்டுபிடிக்கிறோம். சோ தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1 by 2 இன்டு 1 by 2 பிளஸ் 2 by 3. 1 by 2 இன்டு 1 by 2 plus 2 by 3. அப்ப நமக்கு தெரியும் இந்த பிராக்கெட்டுக்குள்ள அடிஷன் இருக்கும் போது, அடிஷனும் சப்ஸ்ட்ராக்ஷனும் இருக்கும் போது ஒரே டினாமினேட்டரா இருக்கணும். 2, 3 அப்படி வேற வேறையா இருக்கக்கூடாது, ஒரே டினாமினேட்டரா இருக்கணும். சோ ஃபார் தட் வி ஹாவ் டு டேக் த எல்சிஎம், எல்சிஎம் ஆஃப் 2, 3. இப்ப எல்சிஎம் ஆஃப் 2, 3 நமக்கு தெரியும் 6. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 by 2 பிராக்கெட்டுக்குள்ள அடி இருக்கக்கூடிய இந்த 1 by 2, இந்த 2 எனக்கு 6 ஆகணும்னா நான் இதால மல்டிப்ளை பண்ணுவேன், 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். So 1 into 3, 3, 2 3s are 6. நம்ம 6 கிடைச்சிச்சு இல்லையா, இப்ப 2 3s are 6. இப்ப 3 by 6 கிடைச்சிச்சு. அதே மாதிரி இப்ப 2 by 3 ஐ எதால மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு இந்த 3 வந்து 6 ஆகும் அப்படின்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 2 ஆல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்றேன். பண்ணும் போது 2 2s are 4, 3 2s are 6. இனி இப்ப கிடைத்த ஆன்சர் நம்ம இந்த ஃபார்முலாவில போடுறோம், 1 by 2 into 1 by 2 plus 2 by 3. அதுல நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 1 by 2 into ஃபர்ஸ்ட் உள்ளது இங்க கிடைச்சது 3 by 6, அடுத்து ஒரு 4 by 6. இப்ப என்ன சார் இங்க 3 by 6 இல்ல 4 by 4 by 6. இப்ப 1 by 2 into 1 by 2 into 3 plus 4, 7. ஏன்னா டினாமினேட்டர் ஒன்று போல ஆயாச்சு, அதனால நம்ம ஆட் பண்ணலாம். 3 plus 4, 7. இங்க 6 அப்படியே எழுதிடணும், டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால அப்படி எழுதிடலாம். ஸோ 1 by 2 into 7 by 6. இப்போ இது எனக்கு என்ன கிடைக்கும், 7 by 12. 2, 6 are 12. ஒரு இது கிடைச்சாச்சு, ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சாச்சு. இதை வேணா நமக்கு A1 அப்படி எடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் உள்ளதை A1 B1 இது வேணா நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு ரேஷனல் நம்பர் கிடைச்சாச்சு. அப்ப ஆனா நமக்கு கேட்டிருக்கிறது டூ ரேஷனல் நம்பர்ஸ். வி நீட் டு ஃபைண்ட் அவுட் டூ ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப டூ ரேஷனல் நம்பர் கேட்டிருக்கிறதுனால நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க என்ன செய்யணும், அந்த ரேஷனல் நம்பர் பிட்வீன் திஸ் ஃபர்ஸ்ட் 1 பை 2, இந்த 1 பை 2 நமக்கு ஏ 1 பை 2 தானே, இந்த 1 பை 2 அண்ட் இப்ப கிடைச்ச ஆன்சர் 7 பை 12, அதுக்கு இடையில கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1 பை 2 இன்று 1 பை 2 பிளஸ் 7 பை 12. இப்ப இது இந்த 2 க்கு 12 க்கு இப்ப எல்சிஎம் எடுக்கிறோம். எடுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும், 2 12. இப்ப இந்த 2 வந்து 12 ஆக்கலாம் இல்லையா, பண்ணி அதனால எல்சிஎம் ஆஃப் 2 அண்ட் 12 வந்து நமக்கு 12 கிடைக்கும். இப்ப 1 பை 2 இந்த 2 எனக்கு 12 ஆகும்னா நான் என்ன செய்யணும், 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 1 இன்டு 6, 6. 2, 6 ஆர் 12.
இதில் 7 by 12 னே இருக்கு அதனால தெரியிறதுக்காக தான் நான் எழுதி வச்சிருக்கேன் இப்போ 7 by 12 நான் என்ன செய்யறேனோ 1 ஆல் மல்டிப்ளை பண்ணி எனக்கு 12 தான் இருக்குது அதனால பிரச்சனை இல்ல 7 by 12 அப்படியே கிடைக்கும் இப்போ நான் இந்த ப்ராப்ளத்தை எழுதி இருக்கேன் 1 by 2 into 1 by 2 plus 7 by 12 இப்போ 1 by 2 into இந்த என்ன கிடைச்சிருக்கு 1 by 2 into 6 by 12 இல்லையா அப்ப 6 by 12 plus 7 by 12 இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு 1 by 2 வா மல்டிப்ளிகேஷன் உள்ளது அப்படியே எழுதுவோம் 1 by 2 6 plus 7 13 13 by 12 12 அப்படியே எழுதலாம் இல்லையா இப்போ 1 into 30 நமக்கு என்ன கிடைக்கும் 13 2 12 சா 24 2 12 சா 24 இப்போ நமக்கு ரெண்டு ஆன்சரும் கிடைச்சாச்சு அப்ப தி ரேஷனல் நம்பர் बिटवीन தி டூ ரேஷனல் நம்பர்ஸ் बिटवीन 1 by 2 நம்ம அப்படியே எழுதலாம் நம்ம வந்த ஆன்சர்ஸ் நம்ம எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் 7 by 12 ஃபர்ஸ்ட் ஆன்சர் எனக்கு 7 by 12 வந்துச்சு செகண்ட் ஆன்சர் எனக்கு 13 by 24 இது வந்து நம்ம இப்ப செய்தது ஃபர்ஸ்ட் மாடல் அதாவது 1 by 2 into a plus b ங்கிற ஃபார்முலா நம்ம லாஸ்ட் இயர்ல படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாவை அதை பயன்படுத்தி செய்யறது சரியா இப்ப அடுத்த ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா இஃப் p by q and r by s இந்த ab நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த அந்த ரேஷனல் நம்பரை இது p by q ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பரை p by q அண்ட் செகண்ட் ஒன் r by s அப்படி நம்ம எடுத்தோம்னா or any two rational numbers between such that so p by q less than r by s அப்படி இருக்கணும் p by q வந்து r by less விட less குறைவா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம் p plus r அதாவது நியூமரேட்டர் ரெண்டு பேரே ஆட் பண்ணனும் டினாமினேட்டர் ரெண்டு பேரே ஆட் பண்ணனும் p plus r by q plus s is a rational number such that p by q less than p plus r by q plus s less than r by s இது நம்ம புக்ல நம்ம பார்த்தோம்னா இதா இருக்கு பாத்தீங்களா இதுதான் பி பை கியூ மற்றும் ஆர் பை எஸ் என்பன பி பை கியூ வந்து ஆர் பை எஸ் விட சிறியதாக இருக்கணும் என்றவாறு பி பை கியூ லெஸ் தன் ஆர் பை எஸ் என்றவாறு உள்ள இரு விகிதமுறை எண்கள் எனில் பி பிளஸ் கியூ ஆர் பை கியூ பிளஸ் எஸ் அதாவது நியூமரேட்டர் ரெண்டு பேரும் ஆட் பண்ணுங்க டினாமினேட்டர் ரெண்டரை ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது வந்து இதுக்கு ரெண்டு ரெண்டு வீத முறைகளுக்கு இடையில அமையும் பி பை கியூக்கும் ஆர் பை எஸ்க்கும் இடையில அமையும் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க இப்ப அதை நம்ம பார்க்க போறோம் சோ ஃபைண்ட் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 பை 2 அண்ட் 2 பை 3 இப்ப பி பை கியூ நமக்கு இவங்க கொடுத்திருக்கிறத படி 1 பை 2 ஆர் பை எஸ் என்னது 2 பை 3 இப்ப பி பிளஸ் ஆர் பி பிளஸ் ஆர் இதிலே கண்டுபிடிச்சிருக்கோம் பி பிளஸ் ஆர்னு சொல்லும்போது 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 3 கியூ பிளஸ் எஸ்ங்கிறது என்னது 2 பிளஸ் 3 அதாவது டினாமினேட்டரையும் டினாமினேட்டரையும் ஆட் பண்ணியிருக்கு நியூமரேட்டரையும் நியூமரேட்டரையும் ஆட் பண்ணியிருக்கு இப்ப பி பை கியூ லெஸ் தேன் பி பிளஸ் ஆர் பை கியூ பிளஸ் எஸ் லெஸ் தேன் ஆர் பை எஸ் ஈக்குவல் டு நமக்கு கிடைத்த ஆன்சர் 1 பை 2 லெஸ் தேன் 3 பை 5 லெஸ் தேன் 2 பை 3 இது ஒரு ரேஷனல் நம்பர் பட் நமக்கு ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் இல்லையா அப்பதான் நெக்ஸ்ட் நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் நம்ம என்ன செய்யலாம் பாருங்க 1 பை 2 லெஸ் தேன் இப்போ இந்த நம்பர் ரெண்டே எடுக்கிறோம் லாஸ்ட் உள்ளதை விட்டுட்டு இந்த ரெண்டு நம்பர் இதுல உள்ள 1 பிளஸ் 3 இந்த 1 பிளஸ் 3 இந்த ரெண்டு பெரியமாக நம்ம எடுத்துருக்கிறோம் கடைசி உள்ளதை எடுக்கல 1 பிளஸ் 3 இந்த ஃபர்ஸ்ட் உள்ள ரெண்டும் 1 பிளஸ் 3 பை 2 பிளஸ் 5 அதாவது பி பிளஸ் ஆர் பை கியூ பிளஸ் எஸ் அந்த ஃபார்முலா படி 1 பிளஸ் 3 பை 2 பிளஸ் 5 லெஸ் தேன் 3 பை 5 லெஸ் தேன் 2 பை 3 1 பிளஸ் 3 என்ன நமக்கு 4 பை 2 பிளஸ் 5 என்ன நமக்கு 7 அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 1 பை 2 லெஸ் தேன் 4 பை 7 லெஸ் தேன் 3 பை 5 லெஸ் தேன் 2 பை 3 அப்ப நம்ம ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 பை 2 க்கும் 2 பை 3 க்கு இடையில ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம என்ன செய்திருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் So I hope you understood. Thank you to your students. Have you understood this problems? If you understood this problems, like it, share it, comment it. Subscribe it.